சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பவர் பாயிண்ட் சோ பவர் பாயிண்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்குது அதுல உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்றது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் சோ நான் பவர் பாயிண்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரேம்ஸ் டிசைன் வந்து அதுல இருக்குது சோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய டீச்சிங்க்கு அந்த பவர் பாயிண்ட் எஃபெக்டிவ் பவர் பாயிண்டை எப்படி கொண்டு வந்து கிரியேட் பண்றது சோ அதை வந்து நல்லா ஒரு இன்ட்ராக்டிவ் பவர் பாயிண்டா லைவ்லியான ஒரு பவர் பாயிண்டா எப்படிலாம் இதை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஒரு டிப்ஸ் வந்து இங்க உங்களுக்கு சொல்லி தர போறேன் சோ அதுக்கு வந்து முதல்ல நீங்க பவர் பாயிண்டை ஓபன் பண்ணிக்கோங்க இது வந்து என்னோட இந்த வெர்ஷன் வந்து பவர் பாயிண்ட் 2016 இந்த வெர்ஷன் இருக்குது உங்ககிட்ட என்ன வெர்ஷன் இருக்குதோ அதை ஓபன் பண்ணிக்கோங்க பவர் பாயிண்ட் 2016 அப்புறம் அதுக்கு மேல உள்ள வெர்ஷன்லாம் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்போ இந்த 2016ல பார்த்தீங்கன்னா இப்போ இதுல வந்து பிளாங்க் ப்ரெசன்டேஷன் இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது மேல இதுல மெனுஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நார்மலான ப்ரெசன்டேஷன்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்க்குன்னு சில ஸ்லைட் வந்து அதுல கொடுத்துருக்காங்க அதோடு இது பார்த்தீங்கன்னா அடுத்த இங்க இதுல ப்ரெசன்டேஷன் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கேட்டகரிஸே இங்க நிறைய இருக்குது அதில் 194 ஸ்லைடு ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு மட்டுமே இருக்குது பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 45 இருக்குது எஜுகேஷனுக்கு 45 சார்ட்ஸ் பேக் டு ஸ்கூல் டைக்ராம் நமக்கு என்ன பர்சனல் என்ன ப்ராஜெக்ட் ரிலேட்டடா அனிமேஷன் அண்ட் 3D என்ன ரிலேட்டடா நமக்கு இந்த பவர் பாயிண்ட் வேணுமோ அது ரிலேட்டட் கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடா நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா எஜுகேஷன்லயே 45 ஸ்லைட்ஸ் நமக்கு அவைலபிளா அதுலயே இருக்குது நம்ம அதுல இருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களே ஏதாவது டிசைன் பண்ணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இப்போ ஒரு நார்மலான ஒரு ஸ்லைடை வந்து நான் எடுக்கிறேன் வச்சுக்கோங்க ஸோ நார்மலான ஒரு ஸ்லைட் இந்த ஒரு ஸ்லைடை வந்து நான் கிரியேட் பண்றேன் சில இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா அவைலபிளாவே கிடைக்கும் சில இது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நீங்க பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இதுல வந்து நார்மலா ஃப்ரீயா ஸ்லைட்லயே நம்ம ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்குவோம் அதுலயுமே கலர் டிசைன்ஸ் நிறைய இருக்கும் அந்த டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இதுல இந்த டிசைன்ஸ் வந்து அவைலபிளா ஏகப்பட்டது இருக்குது கலர்ஸ் குவாண்டா எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம் பேக்ரவுண்ட் ஸ்டைல வந்து நம்ம மாத்தனா மாத்திக்கலாம் இப்போ கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னா லைட் இன்னும் வேற மாதிரி எப்படி நமக்கு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்த டிசைன்ஸ நம்ம மாத்திக்கலாம் அதோடைய ஸ்டைலையும் நம்ம என்ன பண்ணலாம் எஃபெக்ட் இதெல்லாமே மாத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்ன கலர்ஸ் நமக்கு வேணுமோ அது நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து டிசைன்ல இருக்கும் டிசைன்ல என்ன டிசைன்ஸ் நமக்கு வேணும் பேக்ரவுண்ட் ஃபார் தீம்ஸ் இந்த இதுலயே நீங்க பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு தீம் வைக்கணும்னா நம்ம அந்த தீம்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து இதோட கலர்ஸ் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம மாத்துறதுக்கு இந்த இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் வந்து ஸ்லைடு எந்த டைரக்ஷன்ல இருந்து எப்படி வரணும் ஸோ அதெல்லாம் நம்ம இந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைரக்ஷன்ல எனக்கு வேணும் அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லைடோட சைஸ் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் 4.4:3 அப்படின்னு இருக்கும் வைடு ஸ்கிரீன் வந்து 16:9 நார்மலா நம்மளுடைய ஸ்லைடோடைய சைஸ் வந்து வைடு ஸ்கிரீன் தான் 16:9 இதுதான் நம்மளுடைய நார்மலான ஸ்கிரீன் ஸ்லைடோடைய சைஸ் ஸோ அந்த சைஸ்ல அது இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி ஃபார்மெட் பேக்ரவுண்ட் வந்து என்ன ஃபார்மெட்ல நமக்கு இருக்கணும் ஏதாவது ஃபில் பண்ணணுமா கிராடியன்ட் ஃபில்லா பிக்சர் ஃபில் பண்ணணுமா எந்த இதை இதுல ஃபில் பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் ஏதாவது கலர்ஸையும் தீமையும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலேஜ் எம்ப்ளம் இருக்கும் காலேஜ் பேர் இருக்கும் அல்லது அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய நேம் இருக்கும் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்லைட்லயும் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜையோ டெக்ஸ்டையோ வைக்கணும்னா நம்ம அதுக்கு அது இதை யூஸ் பண்ணிக்கலாம்
சோ ஹோம் அப்படிங்கிற மெனு நார்மலா ஆஸ் யூஷுவல் நமக்கு இதுல இருக்கிற மாதிரி நியூ ஸ்லைடு ஓபன் பண்றதுக்கு சோ லேஅவுட் ரீசெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுல நார்மலா நமக்கு இருக்கக்கூடிய ஒண்ணுதான். சோ அதோட தவிர இதுல வந்து ஏதாவது ஷேப் நம்ம வரையணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம ஷேப்ஸ் நிறைய இருக்குது அதுல இருந்து நம்ம ஏதாவது ஷேப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் வரையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம வந்து சில ஃபீச்சர்ஸ் இப்ப நார்மலா இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் விட இந்த பவர்பாயிண்ட்ல அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் நமக்கு இன்னும் அதிகமா பயன்படக்கூடிய சில டெக்னிக்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்க போறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது இந்த ஸ்லைட்ல வந்து எனக்கு ஒரு இமேஜை வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ் இந்த ஸ்லைட்ல இமேஜை இன்செர்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நார்மலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த இதுல வந்து இமேஜ் இந்த பிக்சர்னு ஒன்று இருக்கும் அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஏதாவது ஒரு பிக்சர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் பிக்சர்ஸை செலக்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ இது ஒரு வகையான இது. அது அப்படி கொண்டு போய் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிக்சரை முதல்ல என்ன பண்ணணும் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அல்லது அதை இன்சர்ட் பண்ணணும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைரக்டா அந்த பிக்சரை உங்களை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் இப்போ இந்த இது வந்து ஒரு பிடிஎஃப்ல இந்த பிக்சர் இருக்குது இந்த பெடகாஜி வீல் இஎன்ஜி வி 5.0 ஆண்ட்ராய்டு. ஸோ இது வந்து இந்த பிக்சரை நான் என்னோட பவர் பாயிண்ட்டுக்குள்ள நான் இன்சர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கிராப் பண்ணி கட் பண்ணி இந்த ஜேபிஜி ஃபார்மேட்ல மாத்தி அதுக்கப்புறம் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இதை நம்ம பண்ண வேண்டியது. ஏன்னா இது பிடிஎஃப்ல இருக்குது இந்த பிடிஎஃப்ல உள்ள பிக்சரை நான் என்னோட பவர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்லைடை ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு எம்டியான ஒரு பிளாங்க் ஸ்லைடை ஓபன் பண்ணிட்டு எல்லாம் தேவையில்லை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பிளாங்க் ஸ்லைடு ஓபன் பண்ணிருக்கிறேன் அதுல இன்சர்ட் அப்படிங்கிற இந்த மெனுக்கு போய் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்கிரீன்ஷாட் இதை கிளிக் பண்ணிட்டு இதுல நமக்கு இப்ப இந்த நம்மளுடைய டெஸ்க்டாப்ல என்ன ஸ்கிரீன்லாம் ஓபன்ல இருக்குதோ அது எல்லாத்தையும் இதுல காமிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிரீன் நமக்கு ஓபன் பண்ணி இருக்கிறோம் அதனால இது எல்லாத்தையுமே நமக்கு காமிக்குது. இந்த ஸ்கிரீனை செலக்ட் பண்ணியும் நம்ம இந்த ஸ்கிரீனை இப்ப நான் அப்படியே செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா நான் எந்த ஸ்கிரீன் ஓபன் ஆயிருக்கோ எந்த ஸ்கிரீனை செலக்ட் பண்றீங்களோ அந்த ஸ்கிரீன் அப்படியே இங்க வந்து பேஸ்ட் ஆயிடும். இது நான் எந்த கிராப் பண்ணல இது ஜேபிஜி ஃபார்மேட்ல மாத்தல எதுவுமே கட் காப்பி பேஸ்ட் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் இன்சர்ட்ல போய் ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அது என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் அதனால அந்த இமேஜை செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இமேஜை செலக்ட் பண்ணனால என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லும் அப்படியே எனக்கு காப்பி ஆயிருக்குது காப்பி பேஸ்ட் ஆயிருக்குது. ஆனா எனக்கு இந்த ஸ்கிரீன் ஃபுல்லும் வேண்டாம் எனக்கு இந்த இமேஜ் இந்த வீல் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு பிளாங்க் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டு பிளாங்க் ஸ்லைடு ஓபன் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற மெனுக்கு போங்க அதுல ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிறதுக்கு போங்க அதுல ஸ்கிரீன் கிளிப்பிங் ஒன்று இருக்கும் அந்த ஸ்கிரீன் கிளிப்பிங்கை கிளிக் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பேக்ரவுண்ட்ல என்ன ஸ்கிரீன் நமக்கு ஓபன் ஆயிருக்குதோ அந்த ஸ்கிரீன் இங்க டிஸ்பிளே ஆகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலக்ஷன் அந்த கர்வ் இந்த கர்சர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் மாதிரி ஆயிட்டு இது கொஞ்சம் ட்ரிம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த ஸ்கிரீன் ஃபுல்லுமே இருக்குது ஆனா எனக்கு எந்த போர்ஷன் நமக்கு வேணும் அந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா கிராப் பண்ணி செலக்ஷன் பண்ணி எடுக்கிறோம். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி நீங்க விட்டா போதும் உங்களுடைய ஸ்லைட்ல வந்து அது ப்ரெசன்ட் அது வந்து பேஸ்ட் ஆயிடும். இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எந்த ஸ்கிரீன் வேணுமோ அதை அப்படியே கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி ஆயிருக்குன்னா அந்த ஸ்கிரீன் ஃபுல்லுமே உங்களுக்கு இதுல பேஸ்ட் ஆயிருக்குது. இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்கிரீன் கிளிப்பிங் ஆப்ஷன் மூலமா ஸ்கிரீன் கிளிப்பிங் மூலமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல என்ன இமேஜ் மட்டும் நமக்கு வேணுமோ அதை மட்டும் கிராப் பண்ணி உள்ள பேஸ்ட் பண்றதுக்கு இது டைரக்டா ஈஸியஸ்ட் மெத்தட். அது எங்க எந்த இதுனாலும் சரி ஒரு வெப் ப்ரௌசர்ல கூகுள் ப்ரௌசர்ல இருந்தாலும் சரி அல்லது ஒரு வேற ஒரு பவர் பாயிண்ட்ல உள்ள இமேஜை கொண்டு வந்து வைக்கணும் பிடிஎஃப்ல உள்ளது வேர்டுல உள்ளது எந்த இமேஜா இருந்தாலும் சரி அது டைரக்டா இங்க வந்து பேஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்சர்ட் ஸ்கிரீன்ஷாட்ல போய் ஸ்கிரீன் கிளிப்பிங் கொடுங்க அல்லது என்ன ஸ்கிரீன் நமக்கு இதுல வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது மூலமா ஈஸியா இமேஜஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் வித்தவுட் எனி அதர்
டூல் வேற எந்த டூலையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா வித்இன் எ செகண்ட், வித்இன் எ செகண்ட் எந்த இமேஜோ என்னாலும் என்ன பண்ணிக்கலாம், அழகா கிராப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ நான் இன்னொன்னு, இந்த இமேஜ்ல நான் ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணணும், ஒரு ஆடியோ ஃபைல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னன்னா இன்சர்ட்ல போய் இங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், வீடியோ 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 ஆப்ஷன், ஆடியோ ஒரு ஆப்ஷன், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இன்னொரு ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்ப இதுல வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் வீடியோ, வீடியோ ஆன் மை பிசி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரீன்ல வீடியோ இன்சர்ட் பண்றதுக்கு இது சேம் இதுலயே இந்த ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஆன்லைன் பிக்சர்ஸ் ஆன் இன்சர்ட் வீடியோங்கிற ஆப்ஷன் மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல போய் இன்சர்ட் பண்ணுவீங்க. அது சில நேரம் பிளே ஆகும், சில நேரம் பிளே ஆகாம போயிடும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஸ்லைட்ல நான் ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுல வந்து வீடியோல ஆன்லைன்ல உள்ள வீடியோவை, அதாவது யூடியூப்ல லைவா ஓடிட்டு இருக்கிற ஒரு வீடியோவை நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணணுமா, அல்லது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவை உள்ள இன்சர்ட் பண்ணணுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்ப நான் வந்து ஆன்லைன் வீடியோ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றதுல கொடுக்குறேன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா யூடியூபோடைய அட்ரஸ் கேக்கும். ஸோ அது அந்த வீடியோ ஆன்லைன்ல பிளே ஆயிட்டு இருக்குன்னா அந்த யூடியூபோடைய லிங்க் அட்ரஸ் நம்ம இங்க கொடுக்கணும், அல்லது எம்பெடட் கோடு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கோடு கொடுத்து அதை சர்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நம்ம யூடியூப்ல உள்ள நான் அந்த வீடியோவை இன்சர்ட் பண்ணேன்னா அந்த வீடியோ லிங்கை வந்து இங்க நான் கொடுக்கணும். ஸோ ஃபார் தட் ஐ நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல உள்ள இப்ப வீடியோ நாலேஜ் அண்ட் ஸ்கில், ஸோ இந்த வீடியோவை என்னுடைய பவர் பாயிண்ட்ல நான் இன்சர்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. யூடியூப் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த இதுல வீடியோல ஆன்லைன் வீடியோ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச் யூடியூப் அப்படிங்கறதுல இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கிரீன் மேல உள்ளது ஓபன் ஆயிருக்குது. ஸோ யூடியூப்ல போய் அந்த லிங்க், யூடியூப் லிங்க் அட்ரஸ் கொடுத்து என்டர் கிளிக் பண்ணிருக்கிறேன். ஸோ அதுல இந்த வீடியோ வந்து எனக்கு இங்க வந்திருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆப்ஷன் நமக்கு டிசபிளா இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட் பண்ண உடனே இன்சர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு எனபிள் ஆயிரும். தென் இன்சர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணா மட்டும் போதும், இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இங்க அழகா பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஸ்கிரீன் ஃபுல்லும் வேணுமா, அல்லது நமக்கு இவ்வளவு இடத்துல பிளே ஆனா மட்டும் போதுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும், நமக்கு இந்த வீடியோ பிளே ஆயிடும். ஸோ இதை வந்து ஸ்லைட் ஷோல போய் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூபோடைய சிம்பிளோட நமக்கு இது ஓபன் ஆயிடுச்சு. நவ் இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்மளுடைய பவர் பாயிண்ட்ல இந்த வீடியோ வந்து நமக்கு பிளே ஆகும். இது வந்து பவர் பாயிண்ட் வீடியோஸ் அப்படிங்கறதுனால நமக்கு இதை மட்டும் பிளே ஆகுது, ஆடியோ இல்லாம பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இது நான் அதே மாதிரி காமிக்க, இப்ப டைரக்டா ஆன்லைன்ல உள்ள வீடியோவை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ அகெயின் இன்னொரு ஸ்லைடு நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதே இன்சர்ட்ல போய் வீடியோல போய் இப்போ வீடியோ ஆன் மை பிசி, என்னுடைய டெஸ்க்டாப்ல கிடக்கிற ரெக்கார்டட் வீடியோவை உள்ள இன்சர்ட் பண்ணணும்னா தி சேம் ஆப்ஷன், வீடியோ ஆன் மை பிசி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோஸ் கிடைக்குது. அதுல இந்த இந்த வீடியோவை வந்து நான் உள்ள இன்சர்ட் பண்ண விரும்புறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ உள்ள இன்சர்ட் பண்ண விரும்பணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தோன்னா இது சேம் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு பேஸ்ட் ஆயிடுது. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனோட நமக்கு கிடைக்கும் ப்ரிவியூ பாத்துக்கலாம். Now, when I go to slideshow, the way the animation plays... இந்த மாதிரி play பண்ணி பாத்துக்கலாம். So, இது ரொம்ப ஈஸியான ஒரு method. நமக்கு வந்து எந்த விதமான disturbance இல்லாம, that is, இடையில break ஆகாம இந்த வீடியோ அழகா நமக்கு play ஆகும்.
இது நம்ம ப்ரீவியூ பாத்துக்கலாம் அந்த ஸ்கிரீனை நம்ம எவ்வளவு நாளும் பெருசாக்கி வச்சுக்கலாம் சோ அந்த நமக்கு எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு இதை நம்ம பெருசாக்கி வச்சுக்கலாம் இந்த எப்படாலும் நம்ம பிளே பண்ணிடலாம் எங்க நம்ம போய் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை இந்த பவர் பாயிண்ட் பிளே பண்ணாலும் நமக்கு வீடியோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அழகா பிளே ஆகும் ஸோ இது ஒரு ஆப்ஷன் ஆன்லைன்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா வீடியோ ஆன்லைன் வீடியோ அப்படிங்கறத கொடுத்து யூடியூப் உடைய லிங்க் அட்ரஸ் கொடுங்க ஸோ இந்த யூடியூபுடைய லிங்க் அட்ரஸ் அதை காப்பி பண்ணி நம்மளுடைய ஸ்லைட்ல இந்த யூடியூபுடைய சர்ச் யூடியூப் அப்படிங்கிறது இடத்துல இதை காப்பி அந்த லிங்க் அட்ரஸை காப்பி பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல நமக்கு அது பேஸ்ட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம பிளே பண்ணலாம் அது நம்ம வீடியோ நம்ம யூடியூப்ல பிளே பண்ணி பாக்குற மாதிரியே தான் நமக்கு இது பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப் ஆடியோ யூடியூப் வீடியோஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம் அகெயின் ஆடியோவை இன்சர்ட் பண்ணணும்னாலும் தி சேம் ஆப்ஷன் இன்சர்ட் ஆடியோ ஸோ ஆடியோவும் மைக் நம்மளுடைய பிசியில இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டட் ஆடியோவை இன்சர்ட் பண்ணணும்னா தி சேம் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஃபைல் இங்க எங்கேயாவது இருந்துச்சு உங்களுடைய இதுல ஆடியோ ரெக்கார்டட் ஃபைல் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைல் இவ்வளவு இன்சர்ட் ஆயிரும் இதே இது ரெக்கார்டட் ஆடியோ இப்போ உங்க வாய்ஸ் இப்ப நான் பேசுறத இந்த ஸ்கிரீன்ல அப்படியே ரெக்கார்ட் ஆகி இதுல நான் பேஸ் பண்ணணும் தட் இஸ் அதுல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஆடியோல போய் ரெக்கார்ட் ஆடியோ அப்படிங்கிறது இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நேம் கேட்கும் இந்த ரெக்கார்டட் சவுண்டுக்கு ஏதாவது நேம் கொடுக்கணும் இப்ப என்னோட நேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க தனவதி என்னோட நேம் கொடுக்குறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டார்ட் இது பிளே பட்டன் இது ஸ்டாப் பண்ண பட்டன் இந்த பட்டனை நான் பிரஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இப்ப என்ன பேசுறேனோ அது அவ்வளவும் அப்படியே ரெக்கார்ட் ஆகி இந்த ஸ்கிரீன்ல வந்து சேவ் ஆயிரும் ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் வித் ஐம் கிளிக்கிங் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஐம் ஸோ நவ் சி தட் சிம்பிள் இங்கே சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து நமக்கு இதில் வந்திருக்குன்னா இப்போ நான் பேசுறது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ நவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் பவர் பாயிண்ட் பவர் பாயிண்ட் எவ்வளவு எஃபெக்டிவா நம்மளுடைய டீச்சிங்க்கு ரெடி பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவ் பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளே பண்ணி காமிக்கிறது அதுல உள்ள டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து இமேஜை எப்படி இன்சர்ட் பண்றது அதை எப்படி அழகா காப்பி பேஸ்ட் பண்ணி எந்த விதமான டூல்ஸ் இல்லாம இன்சர்ட் பண்றது எப்படி ஒரு வீடியோவை உள்ள இன்சர்ட் பண்றது எப்படி ஆடியோவை உள்ள இன்சர்ட் பண்றது எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து பேசி முடிச்சுட்டு என்டரை கிளிக் பண்ணா மட்டும் போதும் உங்களுக்கு அது என்ன ஆகும்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல உங்களுடைய வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிடும் ஸோ இப்ப நான் இதை பிளே பண்ணி காமிக்கிறேன் இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்திருக்குன்னா உங்களுடைய வாய்ஸ் ஆடியோ வந்து அங்க ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இதை நான் பிளே பண்ணி காமிக்கிறேன் நம்பர் வந்து ஓட ஆரம்பிச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதை எஸ்கேப் கொடுத்துட்டோம் அல்லது என்டர் பண்ணிட்டோம்னா நம்ம வாய்ஸ் ஆடியோ ரெக்கார்டு வந்து ஸ்டாப் ஆயிரும் எது வரைக்கும் நமக்கு வேணுமோ அந்த ஸ்கிரீன்ல நம்ம ஆடியோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி பிளே பண்றது அந்த இடத்துல போட்டுக்கலாம் ஸோ இந்த இப்போ இந்த சிம்பிளை நான் எங்கனாலும் கொண்டு போய் வைக்கலாம் ஸோ இந்த கார்னர்ல வச்சுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு கார்னர்ல வச்சுக்கலாம் நடுவில் தான் வைக்கணும் இல்லை இதுல ஒரு டெக்ஸ்ட் வச்சுட்டு பக்கத்துல இந்த சிம்பிளை வச்சுட்டு நம்ம எப்போ வேணும்னாலும் அந்த இப்போ நம்ம பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோ போகும்போது இதை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் நமக்கு நம்மளுடைய வாய்ஸ் வந்து இங்க என்னையாது நம்பர் வந்து ஓட ஆரம்பிச்சு ஸோ அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்கிரீன் ரெக்கார்டிங்னா அந்த டோட்டல் ஸ்கிரீனுமே ரெக்கார்ட் ஆயிடும். சோ இப்போ அந்த ஃபுல் என்னுடைய பேக்ல இந்த பவர் பாயிண்ட்க்கு பின்னால உள்ள ஸ்கிரீன் எனக்கு இதுல ஓபன் ஆயிருக்குது. அந்த ஸ்கிரீன் ஃபுல்லுமே வித் அவர் ஆடியோ, நம்ம ஸ்கிரீனும் நமக்கு ரெக்கார்ட் ஆகும், நம்மளுடைய ஆடியோவும் அங்க ரெக்கார்ட் ஆகும். சோ இதுல நம்ம பாயிண்டர் வந்து இந்த மாதிரி நமக்கு வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ உங்களுக்கு எனபிளா இருக்குதான்னு இதை பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. செலக்டட் ஏரியா இப்ப இந்த டோட்டல் என்னோட டெஸ்க்டாப்ல உள்ள டோட்டல் ஸ்கிரீனுமே இங்க எனக்கு ஓபன் ஆயிருக்குது. அது மட்டும் வேணுமா இல்ல இந்த யூடியூப்ல உள்ள இந்த ஸ்கிரீன் இந்த இது மட்டும் தான் செலக்டட் ஏரியா மட்டும்தான் எனக்கு வேணுமா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. இப்ப எனக்கு செலக்டட் ஏரியா மட்டும் வேணும்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா மட்டும் எனக்கு ரெக்கார்ட் ஆனா போதும், வேற எதுவுமே ரெக்கார்ட் ஆக வேண்டாம்னா அதை மட்டும் அந்த இது செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆப்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் 3, 2, 1 இப்ப நான் பேசுற எல்லாமே இதுல என்ன ஆகும்னா அப்படியே ரெக்கார்ட் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் செலக்டட் ஏரியா மட்டும் இங்க செலெக்ஷன் ஆயிருக்குது. அதோட சேர்த்து இங்க நான் உங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன பேசுறனோ அது எல்லாமே வித் த ஸ்கிரீன். சோ எனக்கு வந்து ஸ்கிரீனோட சேர்ந்து எனக்கு அப்படியே செலக்டட் ஏரியா ஸ்கிரீனோட நான் எப்படி பேசி என்ன பேசி எக்ஸ்பிளைன் பண்றேனோ அது எல்லாமே இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். சோ இப்ப இதோட எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்கேப் பட்டன், எஸ்கேப் பட்டனை நீங்க அல்லது இன்ஃபர்மேஷன் மேல வந்து இந்த இப்ப நம்ம நான் பேசின அந்த செலக்டட் ஏரியா ஃபுல்லும் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மேல கர்சரை கொண்டு போன உடனே இங்க பாத்தீங்கன்னா டைம் ஓடிட்டே இருக்குது. 1 minute 34 seconds அந்த மாதிரி இதுல ஓடிட்டே இருக்குது. இப்ப எனக்கு நான் என்னுடைய இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன், என்னுடைய போர்ஷன்ஸ் என்னுடைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறேனோ அந்த ஏரியா மட்டும்தான் இதுல செலக்டட் ஆயிருக்குது. நான் ஃபுல் ஸ்கிரீனையுமே செலக்ட் பண்ணல. நமக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல் ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிக்கலாம். மேல கர்சரை கொண்டு போன உடனே பாத்தீங்கன்னா பாஸ் ஸ்டாப் இல்ல நம்ம நிப்பாட்டிட்டு திரும்ப நான் ரெக்கார்டை என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இல்லது ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஸ்டாப் பண்றேன். சோ ஸ்டாப் பண்ணோன்னா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனோட சேர்ந்து எனக்கு அந்த இது வந்து ஃபுல்லா இதுல வந்து ரெக்கார்ட் ஆகி பேஸ்ட் ஆயிடுது. நான் எந்த இது செலெக்ஷன் பண்ணிருக்கிறனோ அது மட்டும் எனக்கு வந்து செலெக்ஷன்ல இருக்குது. நான் ப்ளே பண்ணி பாக்கிறேன். எல்லாமே இதுல என்ன அப்படியே ரெக்கார்ட் ஆகும். சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஏரியா மட்டும் இந்த செலெக்ஷன் ஆயிடுது. அதோட சேர்த்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன பேசுறனோ அது எல்லாமே வித் த ஸ்கிரீன். சோ எனக்கு வந்து ஸ்கிரீனோட சேர்ந்து எனக்கு அப்படியே பண்ணல கொஞ்சம் மட்டும் செலக்ட் பண்ணதுனால எனக்கு இப்படி ஆயிருக்குது. ஸோ ப்ராப்பரா நமக்கு எந்த ஸ்கிரீனை வந்து எந்த ஃபுல் ஸ்கிரீனையுமே செலக்ட் பண்ணணுமோ அது ஒரு போர்ஷன் செலக்டட் ஏரியா மட்டும்தான் எந்த ஏரியா வேணுமோ அதை மட்டும் செலக்ஷன் பண்ணிட்டு நம்ம நம்ம பேசுறது அப்படியே ரெக்கார்ட் ஆகும் வித் ஸ்கிரீன். ஸோ அப்படிதான் இன்சர்ட்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோவை இன்சர்ட் பண்றது, ஆடியோவை இன்சர்ட் பண்றது, நம்மளுடைய வாய்ஸ் வந்து இதுல ரெக்கார்ட் பண்றது, அண்ட் ஆல்சோ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் நம்ம இதுல பாத்துருக்கோம். இப்ப அடுத்து இன்னொரு ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து ஸ்லைட் ஷோ போறேன். ஸ்லைட் ஷோ பண்ணி இப்ப நான் உங்களுக்கு இதை இந்த ஸ்பாட் பாயிண்ட போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்ப அடிஷ்னலா இப்ப இதுல வந்து இருக்கிற சில இந்த இமேஜில் உள்ளது பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ப்ராப்பரா தெரிய மாட்டேங்குது, கிளாரிட்டி இல்ல, தெளிவா தெரியல. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா என்னென்ன இருக்குங்கிற ஒரு தெளிவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் இப்போ இது என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த போர்ஷன்ல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு சில அடிஷ்னல் டூல் ஆட் டூல்ஸ் வந்து இந்த கீழே இருக்கு. இந்த கார்னர்ல கீழே அதாவது
லெஃப்ட் சைடு கார்னர்ல கீழே பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இது தெரியுதா உங்களுக்கு? கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேக் பேக்வர்ட் பட்டன் இருக்குது, ஃபார்வர்ட் பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் பட்டன் பேக்வர்ட் பட்டனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைடு இதுல கீழே பாத்தீங்கன்னா லேசர் பாயிண்டர், பென், ஹைலைட்டர், இரேசர், இரேசர் ஆல், இங்க் ஆன் ஸ்லைடிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கலர் வேற கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எனக்கு வந்து நான் ரெட் கலர் எடுக்கிறேன் அல்லது கிரீன் கலர், இப்போ கிரீன் கலர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பென் வந்து நான் லேசர் பாயிண்டர் எடுக்கிறேன், லேசர் பாயிண்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இத மட்டும் நான் உங்களுக்கு இதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். லேசர் பாயிண்டரை யூஸ் பண்ணி இந்த போர்ஷன் இந்த வந்து என்ன பத்தி கொடுத்துருன்னா சப்ஸ்டியூஷன் பத்தி நமக்கு இதுல சொல்லுது. இது வந்து எஸ்ஏ எம்ஆர் மாடல் அப்படிங்கறத ஒவ்வொன்னையும் உங்களுடைய இதுல காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த லேசர் லைட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்சர் ரெட் கலர் பாயிண்டர் மாதிரி நமக்கு மாறிடுச்சு. இதே நான் இன்னொன்னு பென் டூல் யூஸ் பண்ணி இப்ப நான் வந்து பென் கலர் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கிரீன் கலர் எடுத்திருக்கிறேன். ஓகே, கிரீன் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ பென் டூல் யூஸ் பண்ணி இது வந்து என்ன, இது வந்து என்ன ஆப்ஷன், இது வந்து என்ன, ஸோ இது என்னது, இப்போ எனக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நான் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியா எதை சொல்லுது, இந்த ஏரியா எதை பத்தி கொடுக்குது, இந்த மாதிரி இது என்னது அப்படின்னு அவங்களுக்கு பாயிண்ட் பண்ணி இல்லையே எழுதி காமிக்கிறதுக்கு. ஸோ இதுல இந்த மாதிரி என்னன்னாலும் நம்ம என்னது எழுதி காமிக்கிறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பென் டூல் வந்து ஃபார் ரைட்டிங் ஆர் அனோட்டேஷன்ஸ் இந்த மாதிரி நமக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த பென் டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு பிளாக் போர்டு வேணும், நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு பிளாக் போர்டு இருந்ததுன்னா அதுல நான் எழுதி காமிக்கலாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இந்த பிக்சர்லயே மேலும் மேலும் எனக்கு வரைகிறதுக்கோ எழுதுறதுக்கோ விருப்பம் இல்லை, எனக்கு செப்பரேட்டடா ஒரு பிளாக் போர்டு இருந்ததுன்னா அதுல நான் எழுதி காமிப்பேன் அப்படின்னு நாம விரும்பணும்னா உங்க கீபோர்டுல பி ஏ பி இருக்குல்ல அந்த பி பட்டனை அந்த கீயை வந்து நீங்க பிரஸ் பண்ணாலே போதும், இங்க வந்து ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்லைட் ஷோ அப்படின்னு இல்லை, இது உங்களுக்கு பிளாக் போர்டு பிளாக் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல நம்ம என்ன எழுதணும்னு நினைச்சாலும் இதுல எழுதிக்கலாம். இப்ப நான் எழுதி உங்களுக்கு இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா எழுதி காமிச்சுக்கலாம். ஸோ இப்ப நான் மேக்ஸ் ஓர் வேற எனி திங் எல்ஸ் ஏதாவது ஒரு இதை வந்து அடிஷ்னலா நான் உங்களுக்கு இதுல எழுதி காமிக்க விரும்புகிறேன், வரைஞ்சி காமிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த பி பட்டன் கீபோர்டில் உள்ள பி பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும் பிளாக் போர்டு பிளாக் ஸ்கிரீன் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்கிரீன் வந்து நம்ம ஸ்லைட் ஷோல சேவ் ஆகாது, நம்ம என்ன எழுதினாலும் இதுல வந்து சேவ் ஆகாது. ஜஸ்ட் நீங்க வந்து அடுத்த பட்டன், ஸோ அடுத்த என்டர் நெக்ஸ்ட் கீ ஆரோ டவுன் ஆரோ கீ பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும் நமக்கு அந்த ஸ்கிரீன் போயிடும். பிளாக் போர்டு வேணும் பிளாக் ஸ்கிரீன் வேணும்னா பி பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். தி சேம் உங்க கீபோர்டில் டபிள்யூன்னு ஒரு ஆப்ஷன் டபிள்யூ பட்டன் டபிள்யூவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். எனக்கு பிளாக் ஸ்க்ரீன் வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒயிட் ஸ்க்ரீன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எழுதி காமிக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஸோ நமக்கு வேற இன்னொரு ஸ்க்ரீன் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேற அடுத்த இன்னொரு ஸ்க்ரீன் கூட நம்ம எடுத்து எழுதி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாம இது இதுல வந்து ரெண்டு டூல் பார்த்துருப்போம். இது வந்து லேசர் பாயிண்டர் பென் டூல், அதுல பிளாக் போர்டு பிளாக் ஸ்கிரீன் ஓப்பன் பண்றது, ஒயிட் ஸ்கிரீன் ஓப்பன் பண்றது. இப்ப இன்னொரு இது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா எரேசர், எரேசர் ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இப்ப இதை வந்து நான் எரேஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இது மேல கொண்டு போய் நம்ம அதை கிளிக் பண்ணாலே போதும் நம்ம எழுதியிருக்கிறது வந்து அப்படியே எரேஸ் ஆயிரும். ஜஸ்ட் இந்த கரெக்டா ப்ராப்பரா நம்ம என்ன எழுதியிருக்கிறோமோ அதுக்கு மேல வச்சு கிளிக் பண்ணிங்கனாலே போதும் அப்படியே அது எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இது எரேசர் டூல் ஃபார் எரேசிங், நம்ம என்ன பென் டூலை யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோமோ அதை எரேஸ் பண்றதுக்கு இந்த எரேசர் டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொன்று ஹைலைட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைலைட் பண்ணி நான் காமிக்கிறதுக்கு இப்போ வந்து பெடகாஜி வீல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புறேன்னா இந்த மாதிரி ஹைலைட்டர் இதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி வாங்கிக்கேன். ஆப் செலெக்ஷன் கிரைட்டீரியா, ஸோ இந்த வேர்டு இதில் உள்ள வேர்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ஹைலைட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொன்று
கிளாரிட்டி அழகா நமக்கு ஜூம் ஆகி காமிக்கும். பவர் பாயிண்ட் ஸ்கிரீன்ல உள்ள மேட்டர் கிளியரா இல்ல, அது ஜூம் பண்ணி பார்க்கணும்னா கீழே அந்த சைடு லெஃப்ட் சைட் கார்னர்ல டாப்ல பாட்டம்ல ஒரு ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இமேஜஸ் ஜூம் பண்ணி நல்லா கிளியரா தெளிவா பாத்துக்கலாம். இதுல என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்ஷன் வெர்பு இதுல இருக்குது அப்படிங்கறத முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெளிவா பாத்துக்கலாம். சோ இது வந்து ஆகுமெண்டேஷன் சப்ஸ்டிட்யூட் வித் ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஸ் இதுல இருக்குது. அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஆக்ஷன் வெர்புலா என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெளிவா பாத்துக்கலாம். இது வந்து நம்ம ஹேண்ட் சிம்பிளோட நமக்கு வந்துருக்கு. சோ அதனால ஈஸியா அதை பிடிச்சி எங்கனாலும் இந்த ஸ்கிரீனை நம்ம நகர்த்தி இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத தெளிவா பாத்துக்கலாம். சோ இது தேவையில்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப Escape button press பண்ணாலே நமக்கு அது போயிடும். சோ இந்த மாதிரி zoom in zoom out பண்றதுக்கு இந்த zoom tool வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், இதுல பவர் பாயிண்ட்ல மொத்தம் எத்தனை ஸ்லைடு இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கும் இந்த கீழே ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்கும். சோ அது வந்து ப்ரிவியூ பட்டன். சோ இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லைட்ஸ் நம்ம பவர் பாயிண்ட்ல எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்லைட்ஸ் எங்க இருக்குங்கிறத பாக்குறதுக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து லாஸ்ட்ல ஒரு 3 பட்டன் இருக்கும், 3 பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் வியூடு ஷோ பிரசன்டர் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரசன்டர் வியூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் மினிட்ஸ். சோ இப்போ நான் இந்த இதுக்கு கீழே ஓகே, இப்ப நான் வந்து இதுல ஓகே நான் பிரசன்டர் வியூல இப்ப நான் வந்து இதுல இந்த பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டர் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து பிரசன்டர் ஸ்கிரீன்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு மட்டும்தான் இந்த ஸ்கிரீன் வந்து இது காமிக்கும். பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணிருக்கிறவங்களுக்கு அதை பாக்குறவங்களுக்கு இந்த ஸ்கிரீன் மட்டும்தான் காமிக்கும், இந்த ஸ்கிரீன்ல சைட்ல உள்ள ஸ்கிரீன் காமிக்காது. இந்த ஸ்லைடுக்கு அடுத்தாப்புல என்ன ஸ்லைடு வருது, இதுக்கு கீழே ஏதாவது நோட்ஸ் எழுதி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு இங்க பார்த்து அதை பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுலயுமே உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா பென் இருக்கும். சோ என்ன ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்துக்கலாம், ஜூம் பண்ணி பாக்குறேன், எல்லா ஆப்ஷனுமே இதுல வந்து இருக்கு. அடுத்த ஸ்லைடு நம்ம இப்படி போறதுக்கு இதுல ஈஸியா இருக்கும். நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஸ்லைடுக்கு அடுத்த என்ன ஸ்லைடு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன வருதுன்னு பாக்கலாம், அதுக்கு கீழே என்ன நோட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அந்த கமெண்ட்ஸும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். சோ அதுக்கு இது வந்து ப்ரெசன்டர் வியூ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து இப்ப நான் உங்களுக்கு இதுல ஃபுல்லா தெரியுதுன்னா இதுக்கு காரணம் நான் என்னோட ஸ்கிரீனை ஃபுல்லுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன், அதனால இது உங்களுக்கு தெரியுது. ஆனா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது இந்த ப்ரெசன்டர் வியூக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்கிரீன் மட்டும்தான் அந்த அந்த பவர் பாயிண்ட பாக்குறவங்களுக்கு தெரியுமே தவிர பிரசன்டர் அந்த பவர் பாயிண்ட போட்டு பிரசன்ட் பண்றவங்களுக்கு இது ஃபுல்லுமே தெரியும். இப்ப நமக்கு இதுக்கு தேவையில்லைன்னா ஹைட் பிரசன்டர் வியூ அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். பிரசன்டர் வியூ வந்து நல்லா நம்ம எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அடுத்தடுத்து ஸ்லைடுல என்ன இருக்குது அது என்ன அது என்ன மேட்டர் இருக்குது அடிஷ்னல் மேட்டர்ஸ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைடுக்கு கீழேயும் நம்ம கமெண்ட் ஒரு இதுல நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை பாக்குறதுக்கும் இந்த பிரசன்டர் வியூ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிரசன்டர் வியூல நான் இப்ப இதுல என்ன நோட்ஸுமே இதுல எழுதி வைக்கல, நோட்ஸ் ஏதாவது எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இதுல வந்து நோட்ஸ் நமக்கு இதுல காமிக்கும். இதை பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இதுல காமிக்கும், அதை நம்ம பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இதுல இருக்குது. அடுத்து வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைட போட்டு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே கீழே உள்ளது எல்லாமே.
ஓகேவா? சோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ஒரு பவர் பாயிண்ட எப்படி ஓபன் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுல வந்து ஒரு இன்சர்ட் ஆப்ஷன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது எப்படி, ஒரு இமேஜ் உள்ள இன்சர்ட் பண்றது எப்படி, அதுல ஆடியோ வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது எப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இந்த கீழே அடிஷனல் பிரசன்டர் வியூ ஆப்ஷன்ஸ், ஸோ அனோட்டேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம போட் பண்ணலாம், பென் எடுக்கிறது, ஹைலைட்டர் எடுக்கிறது, எரேசர் எடுக்கிறது, அதெல்லாம் வச்சு நம்ம அதனோட ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கலாம். ஸோ இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குது, டிரான்சிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய டிரான்சிஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதுவுமே டெக்ஸ்ட் வந்து இல்லை, ஏதாவது டெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட் செலெக்ஷன் பண்ணிட்டு இதுல ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ், ஸோ ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன், அனிமேஷன்ஸ் அண்ட் அதெல்லாம் போறது அப்படிங்கறத இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். How to change PPT into video. For that, you open your PPT, then click File menu, then you select Export, and here you select Create a video. Then here you no need to change anything, any settings. This is automatically seconds spent on each slide, 5 seconds. Then you click Create video. It will ask you the location which you want to save. You select that location and click Save button. Then automatically you see here the creating video of recent developments in education. This see here MP4, the entire PPT into changing into the video. Then you can upload it anywhere, YouTube channel or anything else. This entire PPT was changed into video, then automatically saved in your location. According to your number of slides, that will take that much of time. Here you see now total number of slides are 38 slides are there. It's taking some times for changing slides into PPT. If you have less number of slides, it will take few seconds only. It's going to complete. It's going to complete. Within a second, your PowerPoint is changed into video. Thank you very much. It's changed. Thank you very much.